Hello friends, welcome to my channel Santosh Birds and Vlogs. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க லவ் பேர்ட்ஸ்க்கு பானை எப்படி வாங்குறது எந்த சைஸ்ல வாங்குறது அத தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வாங்க போன கடையில ஓவரால என்னென்ன இருக்குது அதை ஓவரால பார்க்கலாம். அங்க பாத்தீங்கன்னா பானை, தட்டு, இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு தேவையான பாத்திரம் மாதிரி எல்லாமே பானையில் இருக்குது. இப்போ தான் நான் வாங்கின பானை. இந்த பானையோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராக என் கேஜ் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கேன். இன்னும் அங்கே லாஸ்ட் ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் அதே மாதிரி பெருசாக நம்ம கேஜ் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். நான் வாங்கின பானை இதுதான். வாங்க போகிற பானைக்கு மேலே மூடக்கூடிய மூடி அப்படின்னு பார்த்தோன்னா அங்கேயே இருக்குது. இதுதான் நான் வாங்கியிருக்க ரெண்டு பானை. என் கேஜ் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி பெருசாக வாங்கியிருக்கேன். இன்னும் பெருசாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இல்லை பெருசாக வாங்குறதுல தான் பஜ்ஜீஸ், நம்ம வளர்த்தக்கூடிய லவ் பேர்ட்ஸ் இல்லை பஜ்ஜீஸ் ரெண்டு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த பஜ்ஜீஸ்க்கு அந்த பானையை பெருசாக வாங்குறதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்த்தக்கூடிய பஜ்ஜீஸ் எக்கு லே பண்ணுறப்ப 5-6 அந்த மாதிரி லேக் பண்ணுச்சுன்னா நெஸ்ட் அவுட், அதாவது சிக்கு வந்து எல்லாருக்குமே பொறிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். செகண்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்த்தக்கூடிய பஜ்ஜீஸ் எக்கு லே பண்ணுச்சுன்னா அதில் சிக்ஸ் அப்படிங்கிறது பொறிக்கும். அவர் 5-6 சிக்ஸ் அந்த மாதிரி பிடிச்சா சிக்ஸு அதாவது லைஃப் ரன் பண்ணுறதுக்கு வாழ்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 2-3 weeks அப்படிங்கிறது அந்த பானைக்குள்ளேயே தான் இருக்கும். அப்போ அவர் 5-6 பஜ்ஜீஸ் அப்படிங்கிறது வளர வளர பெருசாகிறப்ப பானைக்குள்ளே இருந்தால் ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக அந்த மாதிரி இருக்கணும். இல்லையா இடைஞ்சலாக இருந்தால் மூச்சு முட்டி ஒரு டெத்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பானையை பெருசாக வாங்குகிறோம்.